ஐயன் திருவள்ளுவர் எத்தனையோ திருக்குறள்ல வந்து மறு ஜென்மத்தை பத்தியும் பூர்வ ஜென்மத்தை பத்தியும் கர்ம பலனை பத்தியும் பேசியிருக்காரு. அப்ப இவங்க வந்து திருவள்ளுவரையே அவமானப்படுத்துதான் தமிழக அரசு. பெண் தெய்வங்களை அவ்வளவு கேவலமா வச்சிருந்தான் அந்த கண்காட்சிக்கு. இதே திராவிட ஆட்சியாளர்கள் தமிழ்ந்த பாரு யாரும் நடவடிக்கை எடுக்கல, இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் கண்டிக்கல. இன்னைக்கு வந்து குரல் கொடுக்கறான எஸ்எஃப்ஐ கம்யூனிஸ்ட் இந்த பயிலும் அன்னைக்கு வந்து கேட்டா கருத்துரிமை அடுத்த இதுக்கு வேற போறாங்க. வா, சட்டத்தின் முன் அனைவரும் சமன்னு பம்மாத்து செய்யற இந்த திராவிட மாடல் கும்பல், சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமன்னு உருட்டுற சமூக நீதினு சொல்லி உருட்டுற இந்த திராவிட மாடல் கும்பல், ஜமாத்து முன்னாடி மண்டி இட்டு பல்லிழிக்குதே, வெக்கமாவே இல்லையா இவங்களுக்கு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்து மதத்தை அழிக்கும் வேலைக்கு துணை போகின்றாரா? அதற்கு பள்ளிக்கல்வித்துறை துணை போகின்றதா? உடந்தையாக இருக்கின்றதா? பெரும்பான்மை மக்களை மதமாத்தும் உரிமையை இந்த ஜோ அருண் போன்ற பயலுக்கு எவன் கொடுத்தான்? எவன் கொடுத்தானோ அவனையும் சேர்த்துல கைது செய்யணும். ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் இருந்தார். வணக்கம் சார். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் வந்து நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கு. மாணவர்களிடம் மூடநம்பிக்கையை பரப்பும் நிகழ்ச்சியாகவும் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகவும் அது வந்து தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்யப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் மகாவிஷ்ணுங்கிறவர், இது ஒரு 15 நாள் முன்னாடி 20 நாள் முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நான் கூட நேற்றையும் முந்தான அளவு நடந்தது போல இருக்குன்னு நான் கூட நினச்சேன். பார்த்தா இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அவர் வந்து பசங்களுக்கு அந்த டிசிப்ளினை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் போதிக்கிறதுக்காக ஒரு நன்னறி வகுப்பு மாதிரி. நான் என்னுடைய கிராமத்தில் படித்த உதவி பெறும் ஆரம்ப பள்ளியாக இருக்கட்டும், ஊராட்சி மன்ற தொடக்க பள்ளியாக இருக்கட்டும், இல்லை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியாக இருக்கட்டும், நான் படித்த பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் கல்யாண சுந்தர ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையாக இருக்கட்டும், நன்னறின்னு ஒரு வகுப்பே உண்டு எங்களுக்கு. அந்த நன்னறி வகுப்பில் மக்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த பல்வேறு கதைகளும் பல்வேறு விஷயங்களும் போதிக்கப்பட்டது. நன்னறி வகுப்பு வந்து வகுப்பு எடுக்கணுங்கிறதா எல்லா பெற்றோர்களோட ஆசையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மகாவிஷ்ணு அருமையாக பல விஷயங்களை பேசிட்டு வர்றாரு. ஆனால் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அவர் தவிர்த்திருக்கணும். அவருடைய கருத்தோடு நானும் உடன்படலை. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியத்தை வச்சு தான் பாவம் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு உடல் குறைபாடு அங்கஹீனங்கள்லாம் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பின்னாடியே நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நன்னறியே நீ போதிக்காத, ஒழுக்கத்தை பற்றியே சொல்லாத, இது வந்து நீ போன ஜென்மம் மறு ஜென்மம் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னால், ஐயன் திருவள்ளுவர் எத்தனையோ திருக்குறளில் வந்து மறு ஜென்மத்தை பற்றியும் பூர்வ ஜென்மத்தை பற்றியும் கர்ம பலனை பற்றியும் பேசியிருக்காரு. அப்போ இவங்க வந்து திருவள்ளுவரையே அவமானப்படுத்துதா தமிழக அரசு? திருவள்ளுவருக்கு நெத்தியில் திருநீர் இருந்தது. இந்து தர்மத்தில் பிராமணனாக பிறந்தவனாக இருந்தாலும் சரி, நால்வகை வர்ணங்களுக்கும் பூணூல்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் கர்மாதிக்கு பூணூல் போடாதவனே கிடையாது உலகத்தில், இந்து தர்மத்தில். அந்த மாதிரி திருவள்ளுவருக்கும் இருந்த பூணூலை கட்டினது இந்த திராவிட ஆட்சியாளர்கள், திருவள்ளுவருக்கு இருந்த திருநீரை அழித்தது இந்த திராவிட ஆட்சியாளர்கள். திருவள்ளுவருடைய உருவத்தையே மாற்றிவிட்டு இந்த திருவள்ளுவருடைய கருத்தையே மாற்றுவதற்காக இந்த திராவிட ஆட்சி முயற்சி செய்கின்றது என்று நான் கடுமையாக குற்றம் சாட்டுகின்றேன். அதே மாதிரி அவ்வை பாட்டி சொன்னது என்ன, கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்காதேன்னாங்க, நீர் இல்லா நெற்றி பாழ்னாங்க, ஒழுக்கத்தோட வாழ்னாங்க. பள்ளிக்கல்வித்துறை இவ்வளவு நல்ல விஷயத்த சொன்ன மகாவிஷ்ணு மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எஸ்எஃப்ஐ காரன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். எஸ்எஃப்ஐ காரன் இன்னைக்கு கற்கல்ல போய் உட்காந்து அந்த ஸ்கூல் வாசல ஆர்ப்பாட்டம் பண்றான். அந்த வாத்தியார கூப்பிட்டு இன்னைக்கு பாராட்டு விழா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நடத்துறாரு. இது எங்க போயிட்டு இருக்கோங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிங்க. நான் ஒரு 2-3 விஷயத்த சொல்றேன். மெட்ராஸ்ல இருக்கிற லயலா காலேஜில் தவழ்ந்த பாரியார் ஆட்சி காலத்துல லயலா காலேஜில் கண்காட்சி வைக்கிறாங்க. ஒரு அர்பன் நக்ஸலோ இல்லைன்னா மாக்காய்க்காவோ எவனோ இது வைக்கிறான். அதுல வந்து பாரத மாதாவை கேவலமா சித்தரிக்கிறான். ஓ, இது திருச்சூரத்தை வந்து பெண் குறியோடு ஒப்பிட்டு அதில் வந்து ரத்தம் அதுலேருந்து வரா மாதிரி பீரிட்டு வரா மாதிரி வச்சு ஒரு வந்து எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறான். பெண் தெய்வங்களை அவ்வளவு கேவலமாக வச்சிருந்தான் அந்த கண்காட்சிக்கு. இதே திராவிட ஆட்சியாளர்கள் தமிழ்ந்த பாரு யாரும் நடவடிக்கை எடுக்கல, இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் கண்டிக்கல, இன்னைக்கு வந்து குரல் கொடுக்குறானே எஸ்எஃப்ஐ கம்யூனிஸ்ட் இந்த பயிலும் அன்னைக்கு வந்து கேட்டால் கருத்துரிமைன்னு அடுத்த இதுக்கு வேற போறாங்க. வா, குதிரை கீழே விழுந்தது இல்லாமல்
குழியும் கீழே தள்ளி விட்டது இல்லாம குழியும் பருத்திதாங்கிற கதையா இவன் அதை எதிர்க்க வேண்டியவன் நியாயப்படுத்தி பேசினான். அது கருத்துரிமைன்னு சொன்னான். அப்ப அது கருத்துரிமைனா மகாவிஷ்ணுவும் சொல்லலாம் இல்ல. ரெண்டாவதாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சென்ற ஆண்டு இதை நான் வந்து ஸ்ரீ தொலைக்காட்சியில் போன வருஷம் நான் இதை பற்றி பேசியிருக்கேன். அந்த பேப்பரில் வந்த சம்பவத்தை வச்சு நான் சொல்கிறேன். ஆளூர் ஆசன அவர் பேர் என்ன, ஆளூர் ஷானவாஸ். அந்த எம்எல்ஏ அவருடைய அவர் எம்எல்ஏவாக இருக்கிற காரணத்தினால என்ன ஒரு தடித்தனம் பாருங்க. அங்கே அந்த முஸ்லீம்கள் அடர்த்தியாக இருக்காங்கிறதுனால ஒரு 7-8 பள்ளிக்கூடங்களுக்கு ரம்ஜான் மாதத்தில் 6 நாள் பள்ளிக்கூடம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜமாத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஜமாத்து மட்டும் என்ன சொல்லுது, இல்லைங்க நாங்கள் மத்தியானம் ஒரு பள்ளிக்கூடம் மட்டும், நாங்கள் மத்தியானமும் பள்ளிக்கூடம் வைக்கிறோன்னு பள்ளிக்கல்வித்துறையில் போய் முறையிடுறாங்க. நாங்கள் மத்தியானமும் பள்ளிக்கூடம் வச்சுக்கிறோன்னு. அதுக்கு பள்ளிக்கூட கல்வித்துறை என்ன தெரியுமா சொல்கிறான், நீ போய் ஜமாத்துக்கிட்ட போய் நீ என்ஓசி வாங்கிட்டு வான்றான். அந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவன் ஜமாத்துக்கிட்ட போய் என்ஓசி வாங்கிட்டு வந்து மத்தியானம் பள்ளிக்கூடம் நடத்த ஆரம்பித்த உடனே மீதி இருக்கிற 6 ஜமாத் என்ன சொல்கிறான், நீ யாரா அதுக்கு என்ஓசி கொடுக்க, நீ எப்படா கொடுக்கலாம், பள்ளிக்கூடம் லீவ் இல்லை விட்டுருக்கணுங்கிறான். நான் என்ன கேட்குறேன், சட்டத்தின் முன் அனைவரும் சமன்னு பம்மாத்து செய்கிற இந்த திராவிட மாடல் கும்பல், சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமன்னு உருட்டுற சமூக நீதினு சொல்லி உருட்டுற இந்த திராவிட மாடல் கும்பல் ஜமாத்து முன்னாடி மண்டி இட்டு பல்லிக்குதே, வெக்கமாவே இல்லையா இவங்களுக்கு. அப்ப ஜமாத்து சொன்னா சரி, கிறிஸ்தவர்கள் இடத்துல போய் இந்து மதத்தை அறிவுறுப்பா பேசி எக்ஸிபிஷன் வச்சா சரி, ஆனா இந்து மதத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை திருவள்ளுவர் சொன்னதா, அவை பாட்டி சொன்னத, நன்னறி சொன்னத சொன்னாக்க தப்பா. நாம வந்து பொண்ணை பெத்த நாம எப்படி இருக்கமோ அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே அந்த ஆசிரியர்களை நான் வணங்குகின்றேன். அந்த ஆசிரியர் பெருமக்கள் அந்த பள்ளிக்கூட மாணவிகளை தன்னுடைய குழந்தைகளை போன்று பாதுகாத்து அவங்களுக்கு ஒழுக்கத்தையும் போதித்து நன்னறியும் போதித்து அவங்களுக்கு படிப்பறிவும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தோட டீச்சரை உடனடியாக திருவள்ளூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மகாவிஷ்ணுவ கைது செய்வோம்னு சொல்றாரு இந்த இவர். அப்ப அவருக்கு அதுக்கு தான் நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி, அப்ப அந்த மகாவிஷ்ணுக்கு எப்படி லயோலா காலேஜுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கோ, மாகாயிகா தீகா கம்யூனிஸ்ட் எஸ்எஃப்ஐ ஓலா யூபர் வாயர்கள் சுபவீர பாண்டியன் திருமாவளவன் இவங்களுக்கு எல்லாம் கருத்து சுதந்திரம் இருக்குன்னா மகாவிஷ்ணுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கதான செய்யுது. அவரோட ஆங்கிள்ல நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி நாமக்கல் மாவட்டத்துல எருமப்பட்டிங்கிற ஊர்ல சத்துணவு ஸ்கூல் இருக்கு, ஸ்கூலை ஒட்டிய சத்துணவு கூடம், அந்த பில்டிங்கோட கதவும் இருக்கு. அதுல மனித மலத்தை எடுத்து அடிச்சிருக்கானுங்க, மனித மலத்தை எடுத்து அதுல கெட்ட வார்த்தைகள்லாம் எழுதியிருக்கானுங்க. குழந்தைங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, குழந்தைங்க குந்தி சோறுதுங்கிற இடத்துல மனித மலத்தை விட்டறிஞ்சிருக்கானுங்க. அதற்கு மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் கண்டிச்சு ஒரு பெரிய பதிவே போட்டிருக்காரு. எருமைப்பட்டியில் நடந்த சம்பவத்தையும் திருத்தணி பக்கத்துல வேற ஒரு ஊர்லயும் இதே மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி சம்பவம். இதை வந்து பள்ளிக்கல்வித்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு பள்ளிக்கல்வித்துறை வேலை என்ன வேலை செய்யுது பாருங்க. வேலை இல்லாத எவனோ குறுக்க போன பூனையை கட்டி ஏதோ பண்ணானாங்கிற கதையா, இவங்க வந்து எல்லாத்தையும் விட்டாங்க. அவர் செஞ்ச சொன்ன ஒத்த வார்த்தை தப்பு, அதுக்கு நீ இந்த மாதிரி பேசாதேன்னு அவர் எச்சரிக்கை விட்டுருக்கலாம். நாமளும் கண்டிப்பா நேரா பார்த்து அவர் மகாவிஷ்ணுவை பார்த்து சார் எது எதெல்லாம் தவறுதுன்னு நம்ம மனசுக்கு படுதோ அதை தவிர்த்துட்டு பேசுங்க. யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு இல்லை, ஆன்மீகம்ங்கிறது மக்களை நெறிப்படுத்துவதற்கு, அதனால கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கன்னு நாமளும் சொல்லலாம். ஆனா அவருக்கு இவங்க கொடுக்கக்கூடிய தண்டனை, அதுக்கு அந்த பள்ளியில ஏற்பாடு பண்ண ஆசிரியர் தலைமையா அந்த தலைமை ஆசிரியரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள துன்புறுத்துறது, அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணின அந்த ஸ்கூல் டீச்சரை டார்கெட் பண்றது, இது என்னங்க பாசிச மனோபாவம், என்ன முசோலினி ஹிட்லராங்க, அவ்வளவு ஒரு பாசிச மனோபாவத்தோட இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வன்மத்துடன் செயல்படுகிறது. அவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, இப்போ நீங்க சொன்ன எஸ்எஃப்ஐயா இருக்கலாம், இந்த மாதிரியான ஊடகவியலாளர்கள்ங்கிற பொருள் இருக்கலாம், என்ன சொல்றாங்கன்னா அரசு பள்ளியில் ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்கங்கிற கேள்வியை முன்வைக்கிறேன். அதில் மதம் சார்ந்துன்னே உங்களுக்கு பெருசாக கிடையாதுங்க, மதம் சார்ந்து நடத்தினாலும் தப்பு இல்லாம. நான் என்ன கேட்குறேன், இந்த நாட்டோட பெரும்பான்மை யார், நான் பெருமாண்மை வாதம் பேசுகிறேன்னு எவனா சொன்னா ஆமாண்டா பேசுகிறேன்டாம்ப, நான் தடித்த வார்த்தையில் பேசுகிறதா நினச்சிக்காதீங்க. 90% இந்துக்கள் இருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்தில். இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளரும் கேட்டார் என்கிட்ட பேசும்போது, நானும் உமானந்தனும் பேட்டி கொடுக்கும்போது, சார் இந்த ஸ்கூலில் மைனாரிட்டியும் படிக்கிறாங்களே. ஏங்க மைனாரிட்டியும் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதில் வந்து தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை, இதில் எங்கேருந்து உங்களுக்கு உருவ வழிபாடு வருது, இதில் எங்கேருந்து உங்களை யாரை என்ன கும்பிட சொல்கிறாங்க, ஆய் அப்பம் பேச்ச கேளுன்னு சொல்கிறது கரெக்டா, அதெல்லாம் கேட்காத, கலைஞர் சொல்வதை கேள், தளபதி சொல்வதை கேள் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டா, என்னங்க பேச்சுது இவங்க பேசுறது. அதனால் இவங்க வந்து பெரும்பான்மையான சிறுபான்மையினரும் எனக்கு தெரிஞ்சு
99.9% சிறுபான்மையினரும் இதில் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறதில்ல. அரசியல் லாபத்திற்காக இதில் இருக்கக்கூடிய திமுகவை ஆதரிக்கக்கூடிய அரசியல் பின்புறத்துடன் இயங்கக்கூடிய சிறுபான்மை இயக்கங்கள் மட்டும்தான் இதுக்கு வராங்க. அவங்களுக்கெல்லாம் போட்டியாக வர்றது யாருன்னா ஓலா யூபர் வாயர்கள், கட்சியை வாடகைக்கு விட்டு பொழைப்பு நடத்தும் 25 கோடிக்கு கட்சியை அடகு வச்சு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம வாக்காங்கரைக்கு வாய் நிழும்பாங்க அண்டா வாய் மாதிரி பேச்சில மட்டும் குறைச்சல் இல்லாம இருக்கக்கூடிய காணாமல் போன காலாவதியான கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவன் சுபவீரபாண்டியன் போன்றவர்களும் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அது புறந்தள்ளப்பட வேண்டிய கருத்து. நல்லது எங்கிருந்தாலும் எடுத்துக்கணுங்கிறது தான் நாம நினைக்கிறது. நான் இன்னொன்னு கேட்கிறேன், மைனாரிட்டி ஸ்கூல்ல பொட்டு வச்சுட்டு வராதேங்கிறாங்கல்ல, அப்ப இது வந்து இன்னொரு மதத்தை மனதை புண்படுத்தும்னு இந்த பயில என்னைக்காவது கண்டிச்சிருக்காங்களா? பூ வச்சுட்டு வராதேங்கிறான்ல, பிறந்த நாள் அன்னைக்கு கூட நீ கோவிலுக்கு போயிட்டு நெத்தியில பொட்டு வச்சுட்டு வராதேங்கிறான்ல, இது என்ன ஒரு நியாயம் அது? இப்ப வந்து அவரை கைது செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியாக அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அப்படிய ஒருவேளை மகாவிஷ்ணுவை கைது செய்யறோம்னு இவங்க சொன்னாங்கன்னா, நான் வலியுறுத்துறது ஜோ அருண் ஒருத்தர் இருக்காரு, பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து சிறுபான்மை ஆணையத்தோட தலைவராக இருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஜோ அருண் தான் இப்போ சிறுபான்மை ஆணைய தலைவராக வந்திருக்காரு. அந்த ஜோ அருண் பேசின ஒரு வீடியோ என்கிட்ட இருக்கு, சோசியல் மீடியாவில் கூகுளில் போனால் யார் வேணால் எடுத்துக்கலாம். அவர் வந்து லயோலாவில் ப்ரொஃபஸராக இருந்தார். அவரை கூப்பிட்டு தான் பள்ளிக்கல்வித்துறையோட கரிக்குலம் பாடத்திட்டங்களை நூல்களுக்கான என்னென்ன பாடம் இருக்கணுங்கிறத வகுக்கிற கமிட்டியில் அவர் இருந்திருக்காரு. அவர் பேசின கிறிஸ்தவர்கள் மத்தியில் பேசின ஒரு வீடியோ இருக்கு, அதில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து நம்மளுடைய மதத்தை எப்படி எப்படிலாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமோ, பாடத்திட்டத்தில் சேர்க்க முடியுமோ, யாருக்கு, பெரும்பான்மை இந்து மக்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, மதமாற்றத்துக்கான வேலையை தான் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. பெரும்பான்மை மக்களை மதமாற்றும் உரிமையை இந்த ஜோ அருண் போன்ற பயலுக்கு எவன் கொடுத்தான்? எவன் கொடுத்தானோ அவனையும் சேர்த்துல கைது செய்யணும். பள்ளிக்கல்வித்துறையில் அன்னைக்கு யார் வந்து ஜோ அருணை நியமிச்சாங்களோ அவங்களும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள், ஜோ அருணும் கைது செய்யப்பட வேண்டியவர். அதே மாதிரி லயோலா காலேஜில் இந்து மதத்தையும் திரிசூலத்தையும் பாரத மாதாவையும் மகாகாலி பராசக்தியும் இழிவாக பேசின கும்பலையும் கைது செய்யணும். நாகப்பட்டினத்தில் ஜமாத்தில் NOC வாங்கிட்டு வான்னு சொன்னா பாருங்க, பள்ளிக்கல்வித்துறைக்கு அவனும் கைது செய்யணும். இவனெல்லாம் கைது செஞ்சுட்டு மகாவிஷ்ணு கைது செய்யறத பத்தி அன்பில் மகேஷ் பொய்யா மொழி யோசிக்கலாம். தைரியம் இருந்தால், அவருக்கு மனோதிடம் இருந்தால், அவர் நேர்மையாளராக இருந்தால் நான் வச்சிருக்கிற இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்லட்டும். இறுதியாக ஒரு கேள்வி சார், இப்போ இந்த மாதிரியான நெறியியல் கல்வி இதே மாதிரி இருக்கணுமா, இல்லை ஏதாவது சீர்திருத்தங்களோட மறுபடியும் வந்து நடத்தலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுங்க, இன்றைக்கி என்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் பேசும்போது நான் உங்கள்கிட்ட இதுலேயும் சொன்னேன் பேட்டியில், அப்போ வந்து இதில் எல்லா பசங்களும் தான் படிக்கிறாங்க, அது கிடையாது. திருவள்ளுவர் 1330 குறளில் என்ன சொல்லியிருக்காரு, பிறன்மனை நோக்கா பேராண்மை கல்லுண்ணாமை இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஔவைப்பாட்டி, நாலடியார், அருணகிரிநாதர், நான் படிக்கும்போதுங்க தேவாரம் படிச்சிருக்கேங்க, விரகில் தீயன்னன் அப்படின்னு அந்த தேவாரம், அந்த தேவாரத்தை படித்து தாங்க நாங்கள்லாம் வளர்ந்தோம். உங்களுக்கு இந்த மண்ணின் மரபு நீங்கள் படிக்காமல் வேறு எதங்க படிக்க போகிறீங்க? இஸ்ரவேலை பற்றி படிக்க போகிறீங்களா? உங்கள் ஊரை பற்றி, உங்களுடைய பாரம்பரியத்தை பற்றி, உங்கள் மண்ணின் பெருமையை பற்றி, இந்த மண்ணின் மாண்பை பற்றி, இந்த மண்ணுக்காக எவன் வாழ்ந்தானோ அவனை பற்றி நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட்டு நீங்கள் மதச்சார்பின்மைங்கிற பேரில் யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? அப்போ 1980 வரைக்கும் 1980-84 வரைக்கும் பள்ளி கல்வியில் இதெல்லாம் தானே படித்து வந்தோங்க. குமரகுரு சுவாமிகள் எழுதினது தாங்க படிச்சிருக்கோம், குணமுடி மத்தான் சாஹிப் எழுதினதுங்க, ஓடி திரிந்தடைந்து முன்பாதம் காணாமல் வாரி கலங்குகின்றேன் வாராய் பராபரமேன்னு எழுதியிருக்காருங்க. அவர் என்னங்க எழுதினாரு? அப்போ அதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அவங்க? நல்லதை படின்னு நாம சொல்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க? அப்போ என்ன, இவங்க ஓர் இரவு வேலைக்காரி வாழ முடியாதவர்கள், இதெல்லாம் கலைஞரோட படைப்பு, அதெல்லாம் படிக்க சொல்கிறாங்களா அவங்க? ஆபாச கலைஞத்தை படிக்க சொல்கிறாங்களா? என்ன பாட்டது, எப்படி சமஞ்சது எப்படி, இதை தான் இது பண்ணுமா கேட்குறேன். என்ன ஏழவங்க இவங்க பேசுறது? ஒரே நன்மை இருந்தால் உங்கள் கருத்தில் பயன் ஒன்றதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.